சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அந்த காலத்து அஜித்குமார் அவர் கூப்பிட்டு வச்சு செய்யறதுனா இதான் போல. இதுல அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எல்லாரும் வரிசையாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்றதுன்னா ஒரு மணி நேரம் ஆகும் போட்டிருக்கு. அப்புறம் நான் எங்க பேசுறது? பேசிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஆனால் மேடை நாகரிகாடா வாப்பா மேடையாவது ஏதாவது போயிட்டு வரலான்றேன். அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கலாம் என்ன, ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னாரு. என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. அங்கேருந்து பார்த்து இங்கே எவனோ ஒரு தலையில் பொக்கே வச்சு நிற்கானே யார் பாவேன் அப்படின்றாரு. அட ஏன்டா போகலண்ணே, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுண்ணே. அட நீங்கள் வரீங்கண்ணே, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் காட்டு, அது கிடைக்கலண்ணே. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். இந்த கூப்பிட்டு வச்சு செய்யறதுனா இதான் போல. இதில் நான் முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, சவுந்தர் நண்பர் அவருக்காக வந்தேன். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப துடிப்போடு இருக்கிற ஒரு பையன். நான் அடிக்கடி துடிப்பை குறைச்ச கூடான்னு சொல்லுவேன். பட் ஆனால் சாங்ஸ் பார்த்தா நல்லா இருந்தது சவுந்தர். அந்த ஆனால் முக்கியமான காரணம் வந்து நான் கவுண்டமணி சாரோட பெரிய ஃபேன். நான் அவரை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை ஸோ, அவர் நேரில் பார்க்கணும் ஆர்வத்துக்குலாம் நான் வந்தேன். நான் ஒரே கூட அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன், சார் என் பேர் விஜய் சேதுபதி, இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன் சில படங்களை, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படி சொல்லியிருந்தேன். இந்த டைட்டில் ஃபஸ்ட் கேட்கும்போது எல்லாரும் சொன்னது அதே தான், கண்டிப்பாக இப்பயும் சரி எப்பயும் சரி கவுண்டமணி சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அவர்கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் யாரை வேணால் கலாய்க்கலாம், அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டோம். சீரியஸாக எடுத்து சிரித்து சந்தோஷம். நான் இப்போ நானே கேட்கலாம் சார், என்னை ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலான்னு ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்னை ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான். ஸோ அவர் பேச்சை கேட்க தான் வந்திருக்கோம், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரம் பேசி நான் உட்காந்தேன். இந்த படத்துக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுஷிசா சொன்ன மாதிரி முதல் படம் தயாரிப்பில் வந்து கடவுள் தான் எல்லாருக்குமே சரி. ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, என்னோடய சஜஷனாக நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கலாம்னு தோணுச்சு, பட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முழுக்க முழுக்க கவுண்டமணி சாரை பார்த்துருந்தேன், ரசிச்சுட்டு இருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் இந்த டைட்டில் கவுண்டமணி சார் இதுக்காகவே கண்டிப்பாக நானும் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பாக எல்லாரையும் போல. அதாவது இப்போ நம்ம என்ன காமெடியாக பேசினா அது எடுப்படாது, ஏன்னா காமெடி டிப்போ காமெடி சிங்கம். அது பேசிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஆனால் மேடை நாகரிகாடா வாப்பா மேடையாவது ஏதாவது போயிட்டு வரலான்ற. இவருங்க பேசுறத பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு. அதாவது கூட உக்காண்டிருக்கவங்களே கலாய்ச்சிட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது சீனு ராமசாமி சொன்னார் டேரக்டர், இது மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அஸ்டண்டாக இருக்கும்போது உடனே சொல்றாரு, இன்னும் ஏதோ கட்டபொம்மை காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிட்டு இருக்கிறான். என்னப்பா அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வந்து அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு. சரி அவரு தான் சொன்னார்னு பார்த்தா, நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டமசோட நடிச்சிருக்கிறேன், எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு இன்னும் வித்த காட்டுற மாதிரி கைத்தட்டெலாம் கேட்டு வாங்கலாம். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. அங்கேருந்து பார்த்து இங்கே எவனோ ஒரு தலையில் பொக்கே வச்சு நிற்கிறான் யார் பாவேன் அப்படின்றாரு. எல்லாரும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினார், எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாதம் எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. எது பேசினாலும் அதாவது கவுண்டமணி சார் ஏதாச்சும் நான் வாழ்த்து தெரிவித்தேன் இந்த படத்துக்கு, 49 ஓகே நான் விஷ் பண்ணேன். அதில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், அடுத்த ரிலீஸ் நான் வரல. 49 சூப்பர் ஹிட் மூவி, நல்ல படம், 49 சூப்பர் ஹிட் மூவி, அதில் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு வேறு எங்கும் கிளைகளில் நான் விஷ் பண்ண உடனே சொன்னார், ஆமாம்ப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு சார், நான் ஃபோனில் தான் பேசுவோம். அதாவது என்ன சொல்கிறது, சும்மா ஜாலியாக எப்போது இது பண்ணி பேசுவோம், எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று விழும். ஒரு படம் சுமாரான படம், சரி நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன், படம் பேர் சொல்ல முடியாது. கிளம்பி போகும்போது ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னேன், ஏன்ப்பா தனியாக போகிற பயமா இல்லையா அப்படின்னாரு. அந்த படம் எந்த அளவில் ஓடுதுன்றதை அங்கே உட்காந்து. அப்புறம் ஒரு படம் சரியாகவே போகல, அந்த படம் பேர் சொல்ல முடியாது, நான் சும்மா வெறுப்பேற்றதுக்கு அண்ணன் ஃபோன் அடிச்சானே, அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கலாம் என்ன, ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னாரு. ஸோ எது அடித்தாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, யார் இப்போ என்னப்பா கூடுதலில் பாம்பு பூந்த மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி, யார் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு, நாட் ஓன்லி யூடியூப், இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் படம், ஜேம்ஸ் பாண்டு படம். அந்த ஜேம்ஸ் பாண்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு, ஜேம்ஸ் யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங், அது மாதிரிலாம் பேசுவோம். அது தமிழ் ஆக்கம் நான் பார்த்தேன்,
அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக்கு, அண்ணோட டயலாக் போட்டிருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்கே செட்டியார் மதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் மொக்க வாங்கிடுவார், ஃபோனில் அந்த ஆயாக்கு அடிச்சு கேட்குறாரு ஏன் ஜாங்கிரி கொடுத்த அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித்குமார், அவர் எந்த ப்ரெஸ் மீட்லையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோடைய ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன். இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சார். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி, இப்போ நான் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன், ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான் நிச்சயமாக. அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. இந்த படம் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படம் விஷ் பண்ணும்போது டக்குனு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி கவுண்டமணி சார் கேட்டாங்க, நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு. இமீடியட்டாக ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உட்காந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 கவுண்டர் வந்துருக்கும், பட்டு பட்டு பட்டுன்னு வரவும் எல்லாருக்கும் அப்படி அடிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும். இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக பண்ணிக்கிறேன், மெயின் ஹீரோ இருக்கணும், நீங்கள் செகண்ட் ஹீரோ தான் நீங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஹீரோயின். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் கணபதி பாலமுருகன் மற்றும் ப்ரொடியூசர் சண்முகம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய இப்போ எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறதுனா ஒரு மணி நேரம் ஆகும் போட்டிருக்கு. அப்புறம் நான் எங்கே பேசுகிறது, அங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க, ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லிடுறேன். மதிப்புக்குரியவங்க யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, வேணா உங்கள் எல்லா கையிலும் கை கொடுத்து. ஏன்னா பேர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மணி 9 மேலே ஆகி போடும், எல்லாம் பசை பிடிச்சி போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்லை, வசூலாகிறது இல்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகணும்னா படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணும்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ, ஒரு படம் 26 தியேட்டர்லையும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் இருங்களா, சார் சார் இது நைட் ஷோ தான் இங்கே வராதிங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தியேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால், சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தியேட்டருக்கு போனால், சார் நேற்றே அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு அளவு அது வச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அளவான படங்கள் அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்லை பார்க்கலன்னாரு. எப்போ பார்த்துட்டு நாளைக்கு சொல்லேன்ப்பான்னேன். சரி போய் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனையாப்பான்னே, இல்லைங்க நான் போகலீங்கண்ணே. அட ஏண்டா போகலண்ணே, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுண்ணே. அட நீங்கள் வரீங்கண்ணே, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டால் அது கிடைக்கலண்ணே. அப்புறம் நீ படத்துக்கே போகலையாண்ணே, போனேன் படம் இருந்தால் தானே பார்க்குறது, தியேட்டரில் நேற்றே எடுத்துட்டாங்களா அவர். இப்படி எல்லாம் வருது. இதுக்கெல்லாமே வந்து ஒரு அளவு, தயாரிப்பாளர் சங்கம் டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, புரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசாக இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளேயே எப்படி இப்போ 2.5 மணி நேரம் நடத்த முடியும்?
இல்லைன்னா கேரவன் விட்டு இறங்குவீங்க ஏறுவீங்க மறுபடியும் கேரவனுக்குள்ளே போவீங்க அப்படி சொல்லு கதை சொல்லும்போது அப்படின்னு கேரவனுக்குள்ளே நடக்கிற கதைன்னு அப்படின்னா சரி அப்புறம் என்ன அப்படின்னு இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் மேனும் அதுலேயே இன்க்ளூட் ஆகுதுன்னு என்னென்ன இந்த ஜாதி ஊட்டி ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க அவங்க வீட்டை விட்டு ஓடி வர்றது அவங்கள்ட்ட போராடி நீங்கள் அதை கல்யாணத்தை பண்ணுறது அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது அப்படி ஒரு கேரக்டர் இது நல்லா தான் இருக்குதே இன்றைக்கி பிரச்சனையில் அதுதான் மெயினாக இருக்குது இது நல்லா இருக்குது கரண்ட்டு மேட்டராகவும் இருக்குது அப்படின்னா இப்போ அவர் கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா கேரவன் நீங்கள் சினிமாவுக்கு வாடகைக்கு விட்டுட்டுருக்கிறீங்க அப்படின்னார் ஓகே அங்கே கேரவனுக்குள்ளே வேலை செய்கிற பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா இங்கேயே இருக்கிறவன் ஊட்டி கொடைக்கால் அந்த பக்கம் போகலாம் ஒரு நாலு நாளைக்கு போயிட்டு வருமானார் சரி எடுங்கடா வண்டியை எடுத்துகிட்டு போனேன் செங்கல்பட்டுக்கிட்டு போனோன்னு ஒரு இன்சிடெண்ட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போகிறத மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடான்னு இங்கிருந்து செங்கல்பட்டுருந்து மதுரை போகிற வரைக்கும் தான் கதை ஏன்னா அதுக்குள்ளே கேரவனுக்குள்ளே என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் பாட்டு பாடுறோம் ஆடுறோம் ஓடுறோம் சைக்கிளிங் இருக்குது இவ்வளவும் அது மதுரை மதுரையில் போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம் கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆப்ரேஷன் அதுதான் எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது இந்த மதுரைக்கு போகிறதுக்குள்ள அதில் என்ன இருக்குன்னா ஃபுல் காமெடி படம் இந்த காமெடி படத்தில் காதல் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது எமோஷன் இருக்குது பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது கொஞ்சம் த்ரில்லிங்கே இருக்குது அதனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்குது இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 120 பீட்டா போட்டால் என்ன போய்ட்டு இருக்குமோ அந்த போய்ட்டுருக்கு ஆமாம் படம் பார்த்த மாதிரி இருக்குது இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வேறெங்கும் கிளைகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் மனசில் என்ன தெம்பு இருக்கும்னா ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு ஒரு 120 பீடா அடிச்சு எஃபெக்ட் இருக்கும் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பழசு ஒரே கல்லில் மேலே பறக்கிற ரெண்டு காக்காய் அது சின்னது இந்த எய்ம் என்னென்னா ஒரே கல்லில் மேலே பறக்கிற ரெண்டு ஃப்ளைட் அடித்து கீழே சாக்கிறது அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது கண்டிப்பாக படத்தை பாருங்கள் மறந்துடாங்க இதில் எல்லா அம்சமும் இருக்குது எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது வணக்கம் 82 நிழல் தேடும் நெஞ்சங்கள்னு ஒரு படம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கவுண்டமணி சாரை போய் பார்க்கணும் நிவாஸ் சொல்கிறாரு கவுண்டர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசிட்டு வா அப்படின்னு 82 சொன்னார் இன்றைக்கும் பயமாக இருக்கு இந்த தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது நான் ஒரே ஒரு நாயர் மெஸ் தான் இருக்கும் ஒரே ஒரு அங்கண்ணன் கடை பிரியாணி தான் இருக்கும் அது மாதிரி உலகத்தில் கவுண்டமணினா கவுண்டமணி தான் அதுக்கு மேலே வேறு இது கிடையாது எனக்கு கல்யாணம் 89 கல்யாண பத்திரிகை வைக்க வீட்டுக்கு போயிருக்கேன் ஹாலில் உட்காந்து வா ராம்தாஸ் அண்ணார் உட்காந்து பக்கத்தில் நாய் உட்காந்துது இன்றைக்கும் திருப்பி வருது இதுக்கு என்னங்க பேர் என்ன அதுக்கு என்ன பேர் நாய் தான் அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை வேற ஞாபகம் வச்சு கூப்பிட்டு கிடக்கணுமா இது என் ஒய்ஃபுக்கிட்ட கல்யாணம் ஆனும்போது ரிசப்ஷனுக்கு வந்தார் கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க ஓ டைரக்டர் தான் போல இது அப்புறம் செஞ்சிலும் வந்தார் ஓ ஓகே ஓகே பரவாயில்ல நல்ல இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்குறோம் அங்கே வந்தவொடனே இவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃபு சிரிச்சிட்டாங்க காரணம் என்ன இந்த நாய் ஜோக் சொல்லியிருந்தேன் அம்மா இந்த மாதிரின்னு அது ஏன் சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்ட நேரத்துலலாம் நீ டிக்ஷனரி மாதிரி கவுண்டமணி சார் டைலாக் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் உலகத்தின் பிரதமர் மந்திரிக்கும் கஷ்டம் இருக்கும் ஜனாதிபதிக்கும் கஷ்டம் இருக்கும் சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும் எதிர்கால சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே சகல ரோக நிவாரணி கவுண்டமணி தான்
49 ஓ படம் பார்த்துட்டு என்னென்ன பொழந்து கட்டிங்க எல்லா கட்சிக்காரனும் வருவானே வரட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு 60 வயசாகிடுச்சு, அதனால் சொல்கிறேன். கவுண்டமணி சார் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வாழணும், பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணால் சம்பாதிச்சிடலாம், அதுவும் நடிகர்களுக்கு நிறைய பணம் வரும், அவரை மாதிரி ஸ்டைலாக வாழணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அப்புறம் எந்த நேரத்துலேயும் நகைச்சுவை உணர்வு, உதயகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டே நாளில் நடிச்சு கொடுத்தாரு, அந்த லூனாவில் தெரு தெருவாக பிச்சை எடுப்பார், அப்புறம் லூனாவில் போய் எடுப்பார், அப்புறம் உண்டியில் கட்டிடுவார், தாய் அண்ணா நகரில் அண்ணா நகர் மரத்தில் உண்டியில் கட்டியாச்சா, இதெல்லாம் அவராக போட்டது, எப்படியாவது அசோக் நகரில் ஒரு பிளாட் வாங்கணும்னு அப்போ. அது மாதிரி எந்த நேரத்துலையும் நகைச்சுவை உணர்வு சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பார்த்து இவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறது தான் நான் வந்தேன். அவர் இன்னும் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருந்து தம்பி சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூடயே நடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இந்த இயக்குனர் பேசும்பொழுது கணபதி பாலமுருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற தலைப்பு நான் ஒரு தயக்கத்தோடு வச்சேன்னு சொன்னார். நீங்கள் தயங்க வேண்டிய தேவையே கிடையாது. எப்படி எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு நீங்கள் ஒரு ஆழமான ஒரு தலைப்பு வச்சிங்களோ அது மாதிரி அண்ணன் கவுண்டமணி மாதிரி இந்தியாவிலே ஒரு நடிகன் கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தான். மறக்க முடியுமா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்பயும் ஒண்ணு சொல்லுங்க, இப்ப ஒண்ணு சொல்லுங்க, உடனே அது கவுண்டர் அடிச்சிருவாரு. உடனே என்கவுண்டர் தான், கவுண்டர்லாம் கிடையாது, என்கவுண்டர். அதுக்கு மேல நம்ம ஒண்ணு பேசவே முடியாது. ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ட்ரெய்லர், நல்ல பரபரப்பா ஒரு சீரியல், ஊர் திருவிழாம இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. அதுவும் சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது, சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது. கண்டிப்பா உஷ்ணத்தை கலப்போம், கண்டிப்பா உஷ்ணத்தை கலப்போம். கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். அன்னைக்கு நான் பார்த்தப்ப இருந்த அதே உற்சாகத்தோடையும் அதே தெனாவெட்டோடையும் கம்பீரமாக இருக்கார். இந்த படம் இவ்வளவு குவாலிட்டியாக இருக்கிறது காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், அவருக்கு முதல் என்னோட பாராட்டுகள். கண்ணன் சார், ஏன்னா அழகாக இருக்கிற எல்லாத்தையும் மேலும் அழகாக கட்டது ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி இந்த படத்தில் சவுந்தர், என் படத்தில் நடிச்சிருக்க தம்பி, அவனுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. ஒரு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி ஒரு அழகான கதாநாயகி, ஒரு வெற்றி பெறக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு படமாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருவிழாவாக இருக்க போகிற ஒரு படமாக இது இருக்கும்ன்றது என்னென்ன கீழே இருக்கும் பார்க்கும் அவ்வளோ எனர்ஜியாக எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வசனம் எழுதும்போது கூட வந்து ஏதோ இவர் சொன்னார், இருட்டு கடை அல்வா, நிறைய திருட்டு கடை அல்வா இருக்கு, அதே மாதிரி சாயல் இல்லை. ஆனால் அந்த ஒரிஜினல் வரும்போது அவரோட வீரியம் தெரியத்தானே செய்யும், அந்த வீரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன், அந்த வீரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ அண்ணனை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி விடைபடுறேன். அண்ணனை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை தான்,
ஆனாலும் வாழ்த்துறேன். எல்லாம் சொல்லிட்டு இருக்குமே, இந்த உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து முதல் படம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர். முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிராமத்தில் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்த எல்லாருமே ரெண்டு இடத்துக்கு கண்டிப்பாக கைதட்டுவாங்க. ஒன்று இசைஞானி இளையராஜா, ஒன்று கவுண்டமணி சார் என்றி. ஸோ அது கைதாட்டாத அவங்க யாருமே இருக்க முடியாது. பாலா என்கிட்ட வந்து பாண்டி நாடு படத்தில் ஒர்க் பண்ண, அப்படி எல்லா அசனேட்டுமே வந்து அசனேட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு படம் கிடச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி தான் லைஃப். டோட்டலாகவே ரிவர்ஸான லைஃபு. முதல்ல வந்து ஒரு மகனாக ஒரு குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே ஒரு அசனேட்டாக உள்ள என்ட்ரியானார். ஸோ அவர் வந்து சினிமாவை விட்டு வெளியில் ஒரு 6-7 வருஷங்கள் இருந்தாலும் சினிமாவை நேசிச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2005 நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இருந்து பாலா வேணுக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெறி இருக்கும். சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிற அந்த வெறி. சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் பாலா வந்து லேட்டாக வந்தாலும் என்னோடய பாண்டிநாடு படத்தில் தான் ஒர்க் பண்ணார். ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். ஒரு ஸ்கிரிப்டு முடித்து ஒரு புடிச்சிட்டை சொல்லிவிட்டு உடனே என்று வந்து சொன்னார், சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் சார், ப்ரொடியூசர் ஓகே சார், கவுண்டமணி சார் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க குடும்பத்தாருக்கும் பாலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நேற்று இதே ஃபங்க்ஷனில் மறுபடியும் சுசீந்தர் சார் எல்லோரும் மீட் பண்ணோம். மறுபடியும் இதே ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சவுந்தர நடிகர் சங்கம் இப்போது நிறையா அந்த வேலைக்காக போகும்போது மீட் பண்ணும்போது நல்ல பழக்கம், கடின உழைப்பாளி. ஸோ திடீர்னு நேற்று இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு போகும்போது சவுந்தர வெளியில் மீட் பண்ண இன்விடேஷன் ஒன்று கொடுத்தாரு. நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்கும் சார், வந்துடுங்க, ஃப்ரீயாக இருந்தால் வந்துடுங்க. அப்போ ஃப்ரீயாக இருந்தால் தான் வரணும், அப்போ வேலை இருந்தால் வர தேவையில்லை அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, அப்புறம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. நான் படம் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டேன். நான் யார் படம் என்னென்னலாம் எதுவுமே நான் பார்க்கல அவசர கிளம்புற அவசரத்தில். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் ஒரு இன்விடேஷன் வந்தது, எங்கேன்னு சொல்லி தேடி எடுத்து பார்த்தா அது அண்ணனோட படம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசில் படிக்கும்போது பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடில் தான் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அண்ணன் பழனிக்கு ஷூட்டிங் வந்திருக்க ஒரு மண்டபத்தில் எடுக்கும்போது விஜய் சார் படம் நினைக்கிறேன், நினைத்தேன் வந்தாய். அந்த படத்தில் எல்லாம் செம்ம க்ரௌடு கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன் நான், டவுசர் போட்டு அங்கே நின்றுட்டு. ஸோ இன்றைக்கி அண்ணன் இருக்கிற மேடையில் அந்த விழாவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிளம்பும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஞாபகங்கள் இருக்கிறதில்ல. அப்போது இந்த மாதிரி விழாக்கு போயிருந்தோடனே யார் ஃபங்க்ஷனுக்கு போகிற, உன் ஆடியோ ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்க. என்ன என்னோடய ஆடியோ ஃபங்க்ஷன் ஆளை கழிச்சிருக்கனால, இல்லை இல்லை கவுண்டமணி அண்ணன் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. நிறைய பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. உடனே அவங்க திருப்பி ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்ல சிரிப்பாக எல்லாமே அந்த காலத்தில் நடிக்கும்போது நல்லா பண்ணுவார், கேட்டேன்னு சொல்லு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகமே இருக்கிறதில்ல, ஆனால் அவருடைய காமெடி இன்றைக்கி இன்னும் ஞாபகம் வச்சு எனக்கு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்ணனை பற்றி இப்போது பிரபு சார் கூட உன்னோடுக்காக பண்ணுறதுனால அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். காமெடி படம் பண்ணும்போது எனக்கு நான் சொல்லிட்டே இந்த சென்ஸில் பண்ணணும், இப்படி பண்ணணும். கவுண்டர் அண்ணனை பற்றி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரபு அண்ணன் வந்து. இப்போது அவர் சமீபமாக ஒரு விஷயம் எனக்கு தகவல் சொன்னார், இன்னொருத்தரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், இது வரைக்கும் சினிமாவில் வந்த அத்தனை நல்ல படங்களையும் அவர் தேடி பிடிச்சி பார்த்துருவார். ஸோ நம்ம யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட என்ன படம் எப்போ வந்துச்சு எந்த வருஷம் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அதை நல்லா நடிச்சிருந்தா அத்தனை ஞாபகம் சொல்லுவார். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அவர் ஏதோ விழாக்களுக்கு வர்றதில்லை, சரியாக கரண்ட்டில் அவரோட அப்டேட் இல்லை நினச்சலாம் நீங்கள் பேசுகிறாருங்க அவர்கிட்ட சொல்லிட்டு உலக சினிமா முதற்கொண்டு அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய தகவல்கள் பரிமாறினாங்க. ஐ திங்க் அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அது. அப்போ நான் கேட்டேன், என் படம்லாம் என்ன பார்த்துருப்பாங்களா அப்படின்ட்டு. உன்னை அடையாளம் தெரிஞ்சுன்னா கட்டாயம் அப்படின்னாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் சினிமாவில் அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவுண்டர் என்ன கவுண்டருக்கு கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு ஒரு சினிமாவில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது.
எம்ஜிஆர் சிவாஜி சாருக்கு அப்புறம் ரஜினி சார், கமல் சார், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாருமே இன்றைக்கி நடிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நான் முதல் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமெடின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி கவுண்டர்னுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ அந்த வகையில் வேற எங்கும் கிளைகள் இல்லைன்னு போட்டுக்கிற போர்டு ஒரே தகுதி வந்து எனக்கு தெரிஞ்சு கவுண்டர் எனக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் சிறப்பாக வந்திருக்கு. ஒரு விஷயம் அமைந்துட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு வச்சுருக்கேன், ஆனால் ஹீரோவை மட்டும்தான் நடிக்கணுமா இல்லை எங்களை மாதிரி சின்ன பசங்களோட சேர்ந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்குலாம் கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதை நடிச்சிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. என்னை வந்தோடனே அவர் ரொம்ப அடக்கமாக எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினதோடு இந்த படம் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். வெளிவந்ததுக்கப்புறமா கண்ணன் சார் அவர் மிகப்பெரிய திறமைசாலி, ஒழிப்பது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அருணகதி மியூசிக் மூணு பாட்டுமே போட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒரு மாதிரி ஏற்கனவே வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அன்னைக்கிட்ட இவர் பொன்ராம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ணன் சொன்ன கொஞ்சம் எங்களே பார்த்துக்கிட்டேன், மொட்டை மாடியில் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு நாளாக சந்தித்தேன் சாரோட ஆஃபீஸ் மொட்டை மாடியில். ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டுருக்கும் நான் பார்ப்பேன், அவரை பேசுனா பேசுவாரான்னு பார்ப்போம். ரெண்டாவது முறை வந்து அவரே பேசுகிறார் கூப்பிட்டு. ஸோ அவ்வளோ எனர்ஜியாக வாக்கிங் போயிட்டும்போது நான் கவனித்து நம்மளை யாரும் கவனிக்கிறாங்கன்னு பேசி இல்லை ஒரே ஒரு நாள் தான் பேசினாச்சு, ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி இன்டிச்சு போது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சொல்லி பேசினார். அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நன்றினேன் ஞாபகம் வச்சதுக்கு. எல்லோரும் சொல்லிட்டாங்க நான் பேசும்போது என்ன பேசலாம், நமக்குலாம் பேச வராது, சரி இந்த வார்த்தையை சொல்லி விட்ருவோம், இவருக்கு வார்த்தை வயதில்லை அப்படின்றத சொல்லி விட்ருவோம் நினச்சேன். மூணு பேர் சொல்லிட்டாங்க நமக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, இருந்தாலும் பேச்சை கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். அண்ணோடைய பேச்சும் செஞ்சு தந்தன சந்தன சாருடைய பேச்சுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அதேமாதிரி இந்த இதில் படத்தில் பாட்டு பாடிட்டு இருந்த என்னை வந்து அருணகிரி சார் தான் வந்து முத முதல்ல டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கேமராமேன் சார் ஹோல் டீமும், ஏன்னா முதல் முதல்ல கவுண்டமணி சார் கூட நடிக்கிற வாய்ப்பு நிறைய பேர் கேட்குறாங்க, நான் என் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு டைலாக் எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு டைலாக் உட்கா ஷாட்டு அன்னைக்கே என்ன கலெக்டர் அன்னையிலேருந்து வீட்டில் சொல்லி சொல்லி நானும் சிரிச்சிக்கிட்டு இருந்தேன். லேப்டாப்பு வச்சு நான் அந்த பொண்ணு பற்றி அட்ரஸ்லேயே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ அண்ணன் உள்ளேருந்து வந்தாங்க, வந்துட்டு இவன் எங்கடா திருவிழாவில் குங்குமம் வைக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான், இவனை ஏன்டா கொண்டு வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா திருவிழா அதே மாதிரி தான், திருவிழாவில் குங்குமம் வைக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான், இவனை ஏன்டா கொண்டு அதை இன்னமும் சொல்லி சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி படத்துல வந்து ஏதாவது சிரிப்பு காட்சி அப்படி இருந்ததுனாக்க உடனே டைலாக் வேலுமணிட்ட கொடுத்துருக்கேன், அவன் நிஜமாவே சொல்ற மாதிரியே நடிக்க கொண்டு கூப்பிட்டு வந்துருங்க அப்படிவாரு. நானும் நிஜமா மனப்படம் பண்ணிட்டு போயிட்டு தப்பு தப்பா பேசுவேன், சிரிச்சிருவாங்க, அப்புறம் உடனே அந்த சிரிப்பு காட்சி எடுத்துருவாங்க. அதனால நிறைய ஜாலியா இருக்கும். அண்ணன் கூட உண்மையிலேயே நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு அந்த அதான் இதான் பார்த்தேன், அதில் டூயட் பண்ணது என் குரல் தான். இந்த வாய்ப்பு கொடுத்த கணபதி பாலமுருகன் அவருக்கும் இந்த ஸ்டேஜில் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சண்முகம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கவுண்டமணி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா என் டீம்ஸுக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.